ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரே டெக் சேனல். நம்ம ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுற மாட்டேங்குது. இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, உருளைக்கிழங்கு வறுவல் செய்ய போகிறோம். அதை தண்ணியில் கழுவிட்டு நல்லா கழுவிட்டு நம்ம வந்து அதை எடுத்து நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் செய்யலாம். இது பார்த்திங்கன்னா மூணே பொருள் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். அது எப்படின்ட்டு வீடியோ போக போக உங்களுக்கு தெரியும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், என்னென்னு தெரியும். ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. இது எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். இது நல்லா உருளைக்கிழங்கு கழுவிக்கிட்டோம்னா எடுத்து பாருங்கள், லைட்டாக பழைய உருளைக்கிழங்கு எடுத்துருவோம். அதில் ஒரு சுவை வரும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கனை அழுத்திக்கோங்க. உருளைக்கிழங்கை பார்த்தீங்கன்னா நம்ம கழுவியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை நல்லா பொடி பொடியாக அறுத்துக்கணும். அதுக்கு நம்ம இப்போ போய் கத்தி கட்டை இதில் எடுத்துகிட்டு வந்துடலாம். போய் நறுக்கு உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா நல்லா பொடி பொடியாக அரிஞ்சுக்கோங்க. நான் கொஞ்சம் பெருசாக அரிஞ்சிட்டேன், நீங்கள் அறியும் போது பொடி பொடியாக அரிஞ்சுக்கோங்க. நம்ம பார்த்திங்கன்னா அரிஞ்சாச்சு பாருங்கள். உருளைக்கிழங்கு எடுத்தாச்சு. உப்பு அப்புறமேட்டு மிளகாய்த்தூள் எடுத்துருக்குறோம். இந்த மூணு பொருளை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். பாருங்கள், நான் கொஞ்சம் பெருசு பெருசாகவே வெட்டிட்டேன். நீங்கள் வந்து சின்ன சின்னதாக வெட்டிக்கோங்க. மிளகாய்த்தூள் எடுத்துக்கிட்டோம், உப்பு எடுத்துக்கிட்டோம். இந்த மூணு பொருளை வச்சு மட்டும்தான் நம்ம செய்ய போகிறோம். நம்ம பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கை ஐஸ் கட்டி அப்படி இல்லைன்னா ஜெல் தண்ணியை வச்சு நம்ம கழுவிக்கலாம். ஏன்னா கழுவும் போது நமக்கு வந்து எத்தனை மொறுமொறுப்பு தன்மை அதிகமாகும். நல்லா கழுவிக்கலாம், வாங்க நல்லா கழுவிக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. இது நம்ம நல்லா எரியிட்டோம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மேலே ஜெட்டும் ரெண்டு மூணு ஜெட்டும் ஒரு ஏரோப்ளைனும் போயிட்டு இருந்துச்சு. அந்த வீடியோவை இதில் போட்டிருக்கேன் பாருங்கள். முன்னாடி ஒன்று போகுது, பின்னாடி ரெண்டு போகுது. அடுப்பு நல்லா பற்றிக்கிச்சு. நம்ம இதுக்கப்புறம் வானலையை வச்சு நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். நம்ம இப்போ நமக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு எண்ணெய் காயிற வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம். நல்லா காயணும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம உடனே உருளைக்கிழங்கு போட ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும் போது எல்லா உருளைக்கிழங்கையும் போட்டுடணும். நம்ம எந்த அளவுக்கு எண்ணெய் காஞ்ச வட்டியில் நம்ம போடும் போது அடியில் கொஞ்சம் உருளைக்கிழங்கு விட்டோம், அதை நம்ம கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். எல்லா உருளைக்கிழங்கையும் போட்டுடலாம். அப்போ இப்போ மஞ்சத்தூள் நம்ம கொஞ்சம் சேர்த்திக்கலாம். நமக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள். மஞ்சத்தூள் போட்டு நம்ம நல்லா இப்போ உப்பு போட்டுட்டு நல்லா நம்ம வந்து கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா கலரி விட்டால் தான் அடியில் ஒட்டாமல் இருக்கும். இப்போ வந்து நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாம். நமக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்திட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கலரி விட ஆரம்பிக்கலாம். இதில் கலரி விட்டுக்கிட்டே தான் இருக்கணும். இப்போ அதோட வாசமும் அதோட கலரையும் பார்க்கும்போது சாப்பிடணும் போலேயே தோணுது. நம்ம கொஞ்சம் இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு அப்புறமேட்டு இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ எப்படி இருக்குது பார்த்தீங்கனாலே சாப்பிடணும் போல தோணுது. நல்லா வெப வந்து அணைக்கிட்டே இருக்கணும். பாருங்கள் எப்படி பொன்னிறமாக வந்துருக்குன்ட்டு. நீங்கள் இன்னும் எவ்வளோக்கெவ்வளோ இதை வந்து நம்ம கலரிக்கிட்டே இருக்குமோ அவ்வளோக்கு அவ்வளோ சுவையாக இருக்கும். நம்ம பார்க்கும்போது வீடியோ பெருசாக இருந்த மாதிரி தெரியும். நீங்கள் செய்யும் போது ஈஸியாக தான் இருக்கும். இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் ஐக்கனை அழுத்திக்கோங்க. பாய், தேங்க்யூ. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.